हेलो पता नहीं दिल्ली सुप्रीम कोर्ट ले रखे हैं अंदर नेहरा हैदराबाद है अपने टेन पर चेक करना पड़े सर निगे फ्लाइट उगड़ा पाते थे फ्लाइट का पुट्टी के डर सर का डिस्कस पनी ओकर ना ओकर ना बनला सा पुरचित बाव अंदर के विवाह करते यार के उनको पायें ने काम उनको पैरे ने काम ये ने पैसा मर गया इधर पार गया विवाह रतला इप्पर सर्व साधारण विषय गया काल ला कल्याण मणि करांगा साइकल डिवोर्स मणि करांगा निंगे ये दिक्कत कॉल पड़ा देंगे उनको प्रश्न ये अंग्रेज सुनना तीर्थ वगैरह नहीं ऐसा कर रहा इन्ना नीचे से बच्चिया उन्ना ना बट्टे खर्चे इरके நிறுத்துங்க உங்க புள்ளிகளுக்காக நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க அதானே சார் விவாகரத்து எங்களுக்கு இந்த புள்ளிகளுக்கு இல்ல எங்களுக்கு தான் எங்க ரெண்டு பேரும் வச்சா சார் ஆப்பு இந்த வயசுல உங்களுக்கு டிவர்ஸ் தேவையா இந்த வயசுல பண்ணாம சாகுறா பண்ணுவாங்க கழுக்கு 20 கழுவனுக்கு 25 வர சனிக்காம சாவர் மாதிரி இருக்குங்க வாகரத்து பத்தி பேசுங்க பேசாம ரா துளில நடந்தா லம்ப ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கல ஓ ஓகே 2% தஞ்சமா ஓகே ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு விவாகரம் பண்றேன் 6 மாசமா சார் முடியாது சார் முடியாது சார் நீங்க எப்ப வேணன்றீங்க இன்னைக்கே வேணும் சார் இப்போ வேணும் ஏய் கண்டுபிடிச்சிட்டேன்டா இந்த மாவு பார்த்தா ராத்திரி பூரா தூங்க மாட்டாங்க போல இருக்கு இவனை பார்த்தா 6 மணிக்கு தூங்குற பாட்டி மாதிரியே தெரியுது ஓகே நீங்க ரெண்டு பேரும் வெளிய போய் உட்காருங்க சார் சட்ட புத்தகத்தை ஊசி பார்த்துட்டு உள்ள இடம் என்ன கூட்டி உட்கார வெச்சுக்குவாரு போயிட்டு உட்காருங்க வாடி வாடி அப்பதா சட்ட புத்தகத்தை எந்த வயசுல வாங்குறது ஹலோ சார் சார் ரிப்பி வந்தற சார் சார் புள்ளியா இல்லடா பெரிய புள்ளிடா போகுமா உடனே पूटी वीलिस् आशपुर मनस कदरी மனசு சந்தோஷமா ரெக்க கட்டி போறறப்போ ஆசையோட கட்டி புடிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லேன்னு நினைச்சு போகிறேன் கணேசா எங்க அப்பா கணேசா எல்லாருக்கும் கரெக்ட்டா விதி எழுதிட்டு எனக்கு மட்டும் சதி பண்ணிட்டியே ஆ இந்த வலியெல்லாம் பரவாயில்ல பிள்ளையாரே என்ன பாக்குற யாரோ என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றாங்க अलग पा मारी ना
எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அதனால தான் எல்லாரும் இந்த சதா சதா நினச்சி பார்க்கணும். நான் ஜாலியாக இருக்கணும், அவங்க பாக்கெட் எல்லாம் காலியாக இருக்கணும். என்ன கணேசா? சாரி கணேசா, உனக்கு முன்னாடி குடிக்கிறேன்னு பார்க்குறியா? நான் குடிக்கிறேன், ஆனால் நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிற. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சா? நான் சொன்னது கேட்கலையா? இரு, உன் காது வந்து சொல்கிறேன். இப்போ சொல்றது கேக்குதா? சும்மா இருங்க. என்ன குடிச்சிட்டு வந்ததுக்கு வந்து குரல்ல மாத்தி பேசுறியா? சீ, சும்மா இருங்கன்னு சொல்றேல்ல. இது உன் குரலே இல்ல, ஏதோ பெண் குரல். அதுவும் ஒரு பெண் குரல். நான் உன்கிட்ட வந்து அப்புறம் பேசிக்கிறேன். நீ குடு, கும்புற சாமிய முன்னாடி வச்சுக்கிட்டு இங்க வந்து குமாரம் பண்றீங்க? தெரியாது, தப்புதாங்க. பொருளை மட்டும் பிராக்கெட் போடுற எண்ணெய பொறுக்கின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை பிராக்கெட் போடுற ஒண்ண என்னடா சொல்லணும்? இனிமே உங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பார்த்தேன். போ. என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன சார் பண்றது? சார், இந்த பயம் இருக்க அது வளர செடியில சுடு தண்ணி ஊத்துற மாதிரி. சார், நமக்கு எதிரிங்களே தேவையில்ல சார். பயம் ஒன்னு போதும் சார், நம்ம லைஃப் டோட்டலா ஸ்பாயில் பண்ணி விட்டுறோம் சார். இப்ப என்னையே எடுத்துங்களே, கோர்ட்ல எவனாவது தாய் சொன்னா வச்சுங்க, டக்குன்னு வால்யூமை கம்மி பண்ணிடுவேன். அதை விடுங்க, இப்ப எதுக்காக வர சொன்னீங்க? காலையில பேங்க்ல இருந்து ஆள் வந்திருந்தாங்க. இங்க வேலை பாக்குறவங்க அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டாங்க வக்கீல். இந்த ஆபீஸ உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு சாப்பாடு தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த பில்டிங்ல எத்தனை செங்கல் இருக்குன்னு என்னன்னா அத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும். எந்த மரியாதைக்காக இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு காத்திருந்தனோ அந்த மரியாதைய ஒரே நிமிஷத்துல காத்துல பறக்க விட்டுட்டாயா அந்த பேங்க் மேனேஜர். வாங்கின பணத்தை செட்டில் பண்ணு, இல்லைன்னா ஆபீஸ உடனே வெக்கேட் பண்ணு சொல்லிட்டான். சரி, இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவு பண்ணிட்டேன் வக்கீல். 30 நாள்ல அவன் கடன் அடைச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் மறுபடியும் குழப்பறீங்க? எப்படி கடன் அடைப்பீங்க? வீட்டை வித்துதாயா? அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்க தான் இப்ப பண்ணணும். சரியா போச்சு. நீங்க வாங்கின கடன் அடைக்கணும்னு சொல்றீங்க, அது நியாயம். ஆனா வீட்டை விக்கணும்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல சார் நியாயம்? சார், நம்ம கட்டினது மாளிகையா இருந்தாலும் குடிசையா இருந்தாலும் இடம் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தானே சார் சொந்தம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணது உங்க அக்கா. உங்க மாமாவும் பெரிய பெரிய வெளிநாட்டு பிசினஸ் பண்ணி உங்க அக்காவை நல்லபடியா தான் வச்சிருந்தாரு. யார் கண்ணுபடுதோ தெரியல, உங்க அக்கா திடீர்னு மண்டையை போட்டுச்சு. பாவம், அந்த பொண்ணும் அனாதை ஆயிடுச்சு. உங்க மாமாவும் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணதால அவரும் வெளிநாட்டுல தங்கிட்டாரு. அவருடைய கெட்ட நேரம் கேன்சர் வந்து திடீர்னு அவரும் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அது வரைக்கும் சும்மா இருந்த நீங்க அந்த பிசினஸையும் வளர்த்தீங்க, உங்க அக்கா பொண்ணையும் வளர்த்தீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா உயிர்ல உங்க அக்கா புருஷன் என்ன எழுதி வச்சுக்கா தெரியுமா? என்ன படிக்கிறேன் கேளுங்க. என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அனைத்தும் என்னுடைய ஒரே மகளான ஜெனிஃபருக்கு மட்டுமே சேர வேண்டும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் சுய உழைப்பால் சேர்த்ததாகும். நடக்கூடிய காரியமா?
உங்க மாமா கொடுத்த 50,000 வெச்சிட்டு போராடி இன்னைக்கு 200 பேரை வெச்சிட்டு வேலை வாங்குறீங்க. இன்டஸ்ட்ரியிலே நம்பர் 1-ஆ இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன் இல்லன்னு சொல்ல. ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரத்துல என்ன இருக்கோ அதான் சார் பெஸ்ட். மத்ததெல்லாம் மொத்தம் வேஸ்ட். உங்க மாமா சாகும்போது அந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும் சார். இன்னேரா மேஜர் ஆயிருக்கும். எந்த வெளிநாட்டுக்காரன் கூட என்ன டூயட் பாடிருக்கோம் யாருக்கு தெரியும்? நாளைக்கே ஒரு வெளிநாட்டுக்காரன் அழைச்சு வந்து உங்க காலில் விழுந்து மாமா எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்க. நாளைக்கே அவன் எல்லாத்துக்கும் எம்டி ஆயிடுவான் சார். நீங்க எதுவுமே இல்லாம எம்டி ஆயிடுவீங்களே. என்னது சொல்லும் போதே கை நடுக்குது. நீங்க வேற வக்கீல். எரியற நெருப்புல தண்ணி ஊத்துங்கன்னா எண்ணெய் ஊத்துறீங்க சார். நான் தண்ணியை ஊத்தி அணைய வைக்க முடியாது, எண்ணெயை ஊத்தி எரிய வைக்க முடியாது. ஏன்னா இது நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்ட நெருப்பு. இதுல இருந்து மாட்டிக்கிறதும் தப்பிக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவு? ஒரே முடிவுதான். உங்க அக்கா பொண்ணு தாம் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல உயிர் எழுதி தரணும், இல்ல அவ உயிரை விடணும். வக்கீல் அவ செத்தாதான் சார் எல்லா சொத்தும் உங்ககிட்ட வந்து சேரும். பார்த்து பார்த்து வளர்த்தவையா சார். ஒரு கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜட்ஜ்மெண்ட்ல தான் சார் இருக்கு, சென்டிமெண்ட்ல கிடையாது. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுங்க, நான் வரேன்.